Hello students, welcome to Chennai Coaching Center. Nama today class la Bhagat Singh and Karpana Datta pathi paakalam. So Bhagat Singh pathina or revolutionary leader. So revolutionary leader and innovative vision pathina ivaroda kolhegal. Ivaroda kolhegal nu pathina matta leaders avadum, adhaadu matta freedom struggle leaders avadum entirely different la irundhuchu. Seringla ivaroda way of திங்கிங் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் எப்படி கிடைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிஃப்ரெண்ட் வழியை வச்சுருந்தார். சரிங்க, ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா அரசாங்கம் எப்படி நிறுவனம், ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட் கொள்கைகளை வச்சுருந்தார். சரிங்களா, அண்டு இவர் வந்து சொசைட்டியில் அதாவது சொசைட்டியில் வந்து நிறைய மாற்றங்கள் வேணுங்கிற விஷயத்தை விரும்பினார். ஒரு ரேடிக்கலிஸ்ட் மேன். சரிங்களா, நிறைய மாற்றங்கள் வேணுங்கிற விஷயத்தை விரும்பினார். அண்ட் யூனிக் வே டு கெட் ஃப்ரீடம், அதாவது ஃப்ரீடம் வந்து மற்ற லீடர்ஸ் நினைக்கிறது மாதிரி கிடைக்கிறது இல்லை. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரெவல்யூஷனர் மூலமாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்றாரு. சரிங்களா, ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெவல்யூஷனரிங்கிற விஷயத்த முன்வைக்கிறார். சரிங்களா, இவரோட அப்பா பார்த்திங்கன்னா இவரோட அப்பா வந்து கிஷான் சிங், இவரோட அம்மா வந்து வித்யாவதி கவுர். 1907 பஞ்சாபில் பிறக்கிறார். சரிங்களா, ஸோ ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி இவரோட 14 வயசு நடக்குது. இது வந்து இவரோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்குது. ஸோ இவர் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் பார்த்திங்கன்னா நவுஜன் பாரத் சபா, HRA ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், அண்டு HSRA ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். சரிங்களா, இதில் இவர் தொடங்கின, இவர் ஸ்டார்ட் பண்ணுற அமைப்புகள் ரெண்டனும் நவுஜன் பாரத் சபாவும் HSRA. சரிங்களா, HRA பார்த்திங்கன்னா சந்திரசேகர் ஆசாத் எல்லாம் சேர்ந்து, சந்திரசேகர் ஆசாத் மற்றும் பல ஆட்கள் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. HRAல இவர் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். சரிங்களா, இந்த HSRAல பார்த்தீங்கன்னா HSRAல இவரோட ஐடியாலஜி பேஸ் பண்ணி தொடங்கின ஒரு அமைப்பு தான் HSRA. இதில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலிஸ்ட் பிரின்சிப்பலை முன்வைக்கிறார். சரிங்களா, சோஷியலிசம்ங்கிற கொள்கையை HSRA அமைப்பில் முன்வைக்கிறார். சரிங்களா, அண்டு இவரோட ரெவல்யூஷனரி ஸ்ட்ரகிள். ஸோ இவரோட ரெவல்யூஷனரி ஸ்ட்ரகிளில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்திங்கன்னா பாம்ப் த்ரோயிங் இன் சென்ட்ரலைசிட்டி அசம்பிளி. ஸோ ராஜ்குரு, சுக்குதேவ் அண்ட் பகத் சிங் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரலைசிட்டி அசம்பிளியில் பாம்ப் எரியணுங்கிற ஒரு ஐடியாவை முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த பாம்ப் எரியிற நாள் அந்நாள் பார்த்திங்கன்னா ரெண்டு சட்டங்களை பற்றி டிபேட் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, ரெண்டு ட்ரேட் சேஃப்டி பில் அண்ட் பப்ளிக் சேஃப்டி பில்லை பற்றி ஒரு டிபேட் நடந்துகிட்ருக்கு சென்ட்ரலைசிட்டி அசம்பிளியில் பாம்ப் எறிகிறாங்க. ஸோ இந்த பாம் எரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா பகத்சிங், சத்குரு அண்ட் நிறைய லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸ் தான் பார்த்திங்கன்னா லாகூர் கான்ஸ்பிரசி கேஸில் பகத்சிங், ராஜ்குரு, சத்குரு, சுக்குதேவ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு எல்லாமே வந்து டெத் சென்டென்ஸ் விதிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ டெத் சென்டென்ஸ்னால என்ன ஆகுதுன்னா March 23, 1931 லாகூர் ஜெயிலில் இவங்களை தூக்கிடுறாங்க. சரிங்களா, டெத் சென்டென்ஸ் ஆகுது. ஸோ இவர் கொண்டு வந்த ஒரு கோட்டு தான் பார்த்திங்கன்னா இங்குலாப் சிந்தாபாத். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இங்குலாப் சிந்தாபாத். தென் கல்பனாதத் அண்ட் சூர்யாசன், கல்பனாதத் அண்ட் சூர்யாசன். ஸோ கல்பனாதத் பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி லீடர் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட இனிஷியல் நேம் தான் கல்பனாதத். இவர் வந்து இவர் வந்து பிசி ஜோஷிங்கிற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவரோட நேம் வந்து கல்பனா ஜோஷிங்கிற மாறுது. ஸோ இவர் எந்த அமைப்பு சார்ந்த ஒரு லீடர்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ரிப்பப்ளிக் ஆர்மி சார்ந்த ஒரு லீடர். சரிங்களா, ஸோ இவர் வந்து எதுக்காக ஃபேமஸ் பார்த்திங்கன்னா சிட்டகாங் ஆர்மிரை ரைடு. சிட்டகாங்கில் பார்த்திங்கன்னா ஆர்மிரை ரைடு நடத்துகிறதுனால தான் இவர் ஃபேமஸ் ஆனார். ஸோ இவர் வந்து என்ன அமைப்பு சார்ந்தது, இந்தியன் ரிப்பப்ளிக் ஆர்மி. இந்த அமைப்பை தொடங்கினது யார் பார்த்திங்கன்னா சூர்யாசன் பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி லீடர். சூர்யாசன் இந்த ரெவல்யூஷனரி லீடர். இவர் வந்து இனிஷியல் டீச்சராக இருக்கார், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் பங்கேற்கிறாரு, பட் வந்து ரெவல்யூஷனரி வேயை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. சரிங்களா, ரெவல்யூஷனரி வேயை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இந்தியன் ரிப்பப்ளிக்கன் ஆர்மிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அந்த அமைப்பு மூலமாக நிறைய இடத்துல வந்து ரைடு நடத்துகிறார். சரிங்களா, நிறைய இடத்துல ரைடு நடத்துகிறாரு. அது ஒரு எக்ஸாம்பிள் தான் சிட்டகாங் ஆர்மி ரைடு. இந்த சிட்டகாங் ஆர்மி ரைடில் பெண்கள் சார்பாக பங்கேற்கிறது தான் பார்த்திங்கன்னா யாருன்னா கல்பனா தத். இந்த சிட்டகாங் ஆர்மரை ரைடு நடத்துகிறதுனால என்ன ஆகுதுன்னா சூர்யாசனையும் கல்பனாதத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கல்பனாதத்தை வந்து நாடு கடத்தப்படுறாங்க. சரிங்களா, ஸோ இதனால் வந்து இந்த சிட்டகாங் ஆர்மரை ரைடில் வந்து உமன் பெண்கள் சார்பாக பங்கேற்றதுனால கல்பனாதத்தை வந்து ஒரு பெரிய லீடராக நம்ம இப்போவும் பார்க்கணும். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.